அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாதுஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன். அன்பான சகோதர சகோதரிகளே, மற்றுமொரு ரமலான் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட ரமலானின் சுகந்தத்தை நாம் சுவாசிக்க தொடங்கிவிட்டோம். நாம் அனைவரையும் அந்த ரமலானில் கொண்டு சேர்த்திட எல்லாம் அல்ல, அல்லாஹ்விடம் துவா செய்கின்றேன். அன்பானவர்களே, இந்த ரமலானின் மூலமாக நம்முள் சில மாற்றங்கள் விளைந்திட வேண்டும். முதலாவதாக, நம்மை நாம் சீர்படுத்தி கொள்ள இந்த ரமலான் நமக்கு துணை நின்றிட வேண்டும். இரண்டாவதாக, சமூகத்தை சுற்றியிருக்கின்ற நோய்களிலிருந்து சமூகம் நிவாரணம் பெற்றிட வேண்டும். கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், சமூக பாதுகாப்பு என அனைத்து வகைகளிலும் சமூகம் வலிமையடைந்திட வேண்டும். அதற்கு இந்த ரமலான் துணை நின்றிட வேண்டும். மூன்றாவதாக, மனிதன் சக மனிதனுக்கு உபயோகமுள்ளவனாக மாறிட வேண்டும். அதற்கும் இந்த ரமலான் நமக்கு துணை நின்றிட வேண்டும். ஆக, இந்த மூன்று பணிகளை பிரதானமாக கொண்டு பாப்புலர் ஃபண்ட் ஆஃப் இந்தியா தேசிய அளவில் களப்பணியாற்றி கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தனது திருமறையில் கூறுவது போன்று, தஆவனூன் அலல் பிர்ரி வத் தக்வா, நீங்கள் நன்மையிலும் பயபக்தியிலும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் துணை நின்றுடுங்கள், தோள் கொடுத்துடுங்கள் என்று அல்லாஹ் சொல்வது போன்று, இந்த நன்மையான காரியங்களில் நாம் பரஸ்பரம் துணை நின்றிட வேண்டும். அதேபோன்று அல்லாஹ் தனது திருமறையில் மற்றொரு இடத்தில் குறிப்பிடுகின்றான், வல்லதீன தூனமா ஆத்தவ் வ குலூபுகும் வஜலதுன் அன்னுகும் இலா ரப்பிஹும் ராஜிஊன் உலாய்க விசாரி உனஃபில் ஹைராத்தி வஹும் லஹா சாபிகூன் என்று அல்லாஹ் ஒரு இடத்திலே கூறுகின்றான். அதாவது, எவர்கள் அல்லாஹுக்கு அஞ்சு நடுங்கியவர்களாக அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து தங்களால் இயன்ற அளவு செலவு செய்கின்றார்களோ அவர்கள்தான் உண்மையான காரியங்களில் விரைந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள்தான் நன்மையான காரியங்களில் முந்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த அடிப்படையில் இந்த ரமலானில் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் சுட்டு பொசுக்கப்பட்டு நாம் பரஸ்பரம் நன்மையான காரியங்களில் நமக்கு நாமே தோள் கொடுத்து கொண்டு, அல்லாஹ் அடுத்த வசனத்தில் கூறியது போன்று, நாம் நன்மையான காரியங்கள் விரைந்து சென்றிட வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு, பாப்புலர் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவின் களப்பணியாளர்கள் தங்களை சந்திக்கவிருக்கின்றார்கள். அவர்களுக்கு உலக ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் தங்களுடைய நேசக்கரங்களை நீட்டிட வேண்டும். நீங்கள் நீட்டிக்கொண்டிருக்கின்றீர்கள், அது இந்த ஆண்டு மேலும் வலிமை பெற்றிட வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களையும் பொறுத்தருந்து இந்த ரமலானில் நம்முள் பாரிய மாற்றத்தை கொண்டு வந்துட வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.